ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் கவிதா நியூ பிகினிங்ஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொள்ளும் கருப்பு உளுந்தும் சேர்த்த ஒரு வடை தான் பார்க்க போகிறோம். சத்து மிகுந்த இந்த வடை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் வந்து நான் 200 கிராம் கொள்ளு எடுத்துருக்கிறேன். அதை வந்து நம்ம முந்தின நாள் நைட்டே ஊற போட்டுக்கலாம். இது வந்து நைட்டு ஊற போட்டு அடுத்த நாள் எடுத்துருக்கிறேன். இதை வந்து 2-3 தண்ணி வந்து நீங்கள் நல்லா கழுவி தூர ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை வந்து நம்ம ஒயிட் கலர் கிளாத்து, காட்டன் கிளாத்து, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து நீங்கள் எடுத்து அதை வந்து மூட்டை மாதிரி கட்டி தொங்க போட்டுருங்க. அதுக்கு பிறகு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல முளை வந்திருக்கும். நான் வந்து கிச்சன் டேப்பில் தான் வந்து கட்டி போட்டிருக்கிறேன். அடுத்த நாள் பாருங்கள் எவ்வளோ முளை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நிறைய முளை வந்த பயிர்லேயே நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி முளை கட்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வடை செஞ்சோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னா, இந்த முளைக்கட்டின 200 கிராம் பயிர், அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். 6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். காரம் வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். எனக்கு நான் 6 போதுங்கிறனால எடுத்துருக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 பெரிய வெங்காயம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணால் நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1.5 ஸ்பூன் வந்து பச்சரிசி வந்து நான் நனைய போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் 50 கிராம் கருப்பு உளுந்து, தொலி உளுந்து வந்து நனைய போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு, எண்ணெய் வந்து தேவைக்கு எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, இந்த கருப்பு உளுந்தை வந்து தொலி எடுக்காமல் அதை அப்படியே மிக்சி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் நம்ம அரைச்சிக்கலாம். அது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற பச்சை அரிசியையும் சேர்த்து நல்லா மை போல் அரைச்சிக்கோங்க. இது கூடயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கொள்ளு பயிரையும் அரைச்சிக்கலாம். அரைச்சி அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் 1.5 ஸ்பூன் நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கிறேன். ஏன்னா கொள்ளு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு என்னது அப்படின்னா வாயு, அதனால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை வந்து கட் பண்ணி போட்டால் வாயில் வந்து கடிபடும், அதனால் நான் மிக்சி ஜாரில் கொரை கொரைன்னு அரைச்சிருக்கிறேன். அப்புறம் சீரகத்தையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், வடை வந்து நார்மலாக பருப்பு வடை, மசாலா வடை போடுவோம்ல, அந்த மாதிரி தட்டி நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வடை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா, நார்மலாக கொள்ளு சாப்பிடாத பசங்க கூட நல்லா கொள்ளு சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த மாதிரி வடை செஞ்சு ஆரோக்கியமாக நம்ம சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த நார்மலாக நம்ம பருப்பு வடை தட்டுற மாதிரி தட்டியாச்சு. எண்ணெயை வந்து அடுப்பில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், வச்சா உள்ளே நம்மளுக்கு வேகாது. அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு எடுத்து சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ வந்து உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாப்பிட்டு பார்க்கும்போது இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறந்துடாமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.